ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் மூணு ப்ராப்ளம் எடுத்து வந்திருக்கேன். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அடிக்கடி இந்த கொஷினில் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இது வந்து வித்தின் 2 செகண்டில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கூட்டம் முடிவில் இருந்த 60 பேர்கள் ஒவ்வொருவருடனும் கை கொடுக்க தொடங்கினார்கள். மொத்தம் எத்தனை முறை கை கொடுத்திருக்கலாம்? ஓகே, அப்போது 60 பேர் இருந்திருக்காங்க. 60 பேரும் ஒவ்வொருடனும் கை கொடுத்தா எத்தனை தடவை வந்து அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது சிம்பிள், நம்ம வந்து என் இஸ் ஈக்குவல் டு 16 சொல்லி எடுத்துப்போம். இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என் இன்ட்டு என் மைனஸ் 1/2, அவ்வளோதான். ஓகே, இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம என்னை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 60 × 60 − 1 / 2. ஸோ 60 × 60 − 1 என்ன? 59 / 2. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 30 × 59. ஓகே, ஆன்சர் வந்து 1770 வரும். மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோதான். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் தொடர்ந்து அடிக்கிறது எனில் அது ஒரு முழு சுற்றுக்கு எத்தனை முறை அடிக்கும்? ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிளாக் வந்து 1 மணிக்கு வந்து 1 டைம் அடிக்குதுன்னா, 2 மணிக்கு 2 டைம்ஸ் அடிக்குது அப்படின்னா, டோட்டலாக ஒரு சுற்றுனா 12 மணி வரைக்கும் வரும். ஸோ ஓகே, 12 மணி வரைக்கும் எத்தனை வாட்டி அடிச்சிருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு சுற்றுனா 12 மணி வரையுமா? ஸோ என் இஸ் ஈக்குவல் 12 எடுத்துப்போம். இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, n × n + 1/2. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த n இஸ் ஈக்குவல் 12 தான் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12 × 12 + 1/2. ஸோ 12 × 12 + 1 = 13 / 2. கேன்சல் பண்ணோன்னா 13 × 16 = 78. ஸோ ஆன்சர் வந்து 78. தேர்ட் சம் பார்க்கலாம். ஒரு சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன கேட்டிருக்காங்க. சதுரங்க பலகைனா என்னென்னா, செஸ் போர்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எத்தனை இருக்கும்? 8 ரோ இருக்கும், 8 காலம் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம என் இஸ் ஈக்குவல் 8 சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். n × n + 1 × 2 × n + 1 / 6. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ n இஸ் ஈக்குவல் 8 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 8 × n + 1. ஸோ 8 + 1 × 2 × 8 + 1 / 6. ஓகே, ஸோ 8 × 8 + 1 = 9. 2 × 8 இப்போது 16 + 1 = 17 / 6. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 2 × 3 = 6 × 3 = 9. 1 × 2 = 2 4 × 2 = 8. ஸோ 4 × 3 = 12 × 17. ஓகே, ஆன்சர் வந்து 204. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.